This video is made to entertainment, not for others. In guess, you Devara what I'm talking about in the video, winning a bang at mine's apron. In guess, Bakalana, in the video, that watched it on the soup and you would sit it, we part the call that. அண்ணவரே என்ன பக்கம் இல்லை நான் விஷ்வரூபம்னு ரெண்டு பாட்டு எடுக்க போகிறேன் அப்போ சொல்லணும் நீங்கள் எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆண்டவரே போங்க A few years later. என்ன பார்த்து நானும் பார்ட் ஒன் பார்ட் டூ பண்ண போகிறேன் சரி பார்ட் ஒன் நல்லா தான் இருந்துச்சு பண்ணுங்க மேட்ச் லேட்டர் ஏற கோமாளி படம் பார் சாரி சார் உங்களை போய் கோமாளின்னு சொல்லிட்டேன் அடுத்த பாட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க நாலு வருஷம் வெயிட் பண்ணேன் மேட்ச் மேட்ச் லேட்டர் நீயும் ரெண்டு பாட்டா அந்த நிறைய ஒரே பாட்டு சொல்லலாமே எதுக்கு ரெண்டு பாட்டு பண்ணலாம் ஆனா கலெக்ஷன் வேணும்ல குச்சமே இல்ல a lot of boring math later ஏய் ஆண்டவரே மறுபடியும் நீங்களா எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன் several months later நீயும் ரெண்டு பாட்டா ஆமா போய் தொல ஒரு அலோகு தான் bro எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது bro ஹலோ மக்களே எல்லாத்தையும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன கண்டென்ட் போட போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம ஜூனியர் இந்தியா நடித்த படம் தேவரா இந்த படத்தை தான் வந்து நான் ரோஸ் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வந்து மும்பையில் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாத்தின்ற ஒரு டெரரிஸ்ட்டை வந்து நம்ம பிடிக்கிறோம் அவன் வந்து வேர்ல்ட் கப் ஓப்பனிங் செரமனியில் வந்து பிரச்சனை பண்ண போகிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவர் தான் வந்து அந்த யாத்தின்ற ஒரு டெரரிஸ்ட்டை வந்து எழுந்து அரெஸ்ட் பண்ணார் ஆனால் விட்டுட்டாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ஆமாம் இந்த தடவை நான் அவனை பிடிச்சே தீருவேன்னு சொல்லுவேன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு ஏரியாவில் இந்த ஒரு கிராமத்தில் வந்து அவர் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே போலீஸ் வந்து அந்த ஊருக்கு வந்து போகிறாங்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பரவாயில்லையே நல்லா இருக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான கதை ட்ரைலரில் பார்க்கும்போது அரமாக இருக்குது ஓப்பனிங் அரமாக இருக்குது சூப்பரியா டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கா ரெண்டு ஒரு நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டு இருந்தோம் That scene just for hero intro. அதுக்கப்புறத்துலேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப நாளாக தொழிலில் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க தொழில் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னே போலீஸ்னு தெரியாமல் எப்படி பாக்கி போட்டிருப்பாரு ஸ்க்ரீன் சேவ் பண்ணியிருப்பாரு எல்லாமே பண்ணிட்டு போயிட்டு நான் போலீஸ்லாம் கிடையாது நான் ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லி பேசலாம் சின்ன குழந்தை கூட நம்பாது இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னு நீ அவ்வளோ நம்ப போகிறானுங்க ஆனால் அவங்களும் நம்பி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் போய் தரலன்னு சொல்லி அவங்கள அடிச்சு துரத்துறாங்க தோழந்துட்டு வந்துட்டு ரோட்ல நிற்கிறார் என்ன நம்மளுக்கு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னா ஒரு பூமர் மாட்டுச்சு பூமருக்கு ஒரு நல்ல பபுள் காம் வந்து மாட்டினார் மாதிரி நம்ம சிங்கப்பா அந்த கேரக்டர் யார் பண்ணுறாருன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் சார் பண்ணுறாரு அவருக்கு வந்து அவர் பூமர் கேரக்டர் பண்ணுறாரு ஓகேவா யாருக்காச்சும் பூமர் போட்டு நேர் இருக்கணும்னு சொல்லி தேர்ந்து இருக்கும் போது ஊர்க்கார பையன் அவ்வளோ கிடையில ஏன்னா இப்போ பூமர் போடுவான்னு தெரிஞ்சு பேசாம மட்டும் வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தாலே ஓடி போயிடறாங்க பொழுதுக்கு ஸோ போலீஸ்கார வெளியூருக்கார ஆஹா நம்ம பூமர் போடுறதுக்கு மாட்டிக்கிட்டான் அவனை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான் சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை பிடிச்சி பூமர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் இவங்கெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவர் போடுறாரு சரி ஃப்ளாஷ்பேக்காக நாங்கள் போயிட்டு வருவோம் கேட்டால் பட்டமே ஃப்ளாஷ்பேக்கு தான் நீங்கள் எங்கேயும் போக முடியாது நீங்கள் போனால் டேட்டு வெளியே போயிடுங்க ஏன்னா படம் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் தான் சொன்னோன்னே சரி போட்டுத்தோலான்னு சொல்லிட்டு நம்ம உட்காரோம் உட்காந்தோன்னே ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் அது எப்படின்னா அது வந்து பில்டப்பாக பில்டப்பு அவர் பிளாக் கலர் சட்டு போட்டிருப்பாரு அவர் நெத்தியில் எகுதி வச்சுருப்பாரு அவர் முடி கருப்பு கலரில் இருக்கும் அவர் மீசை கருப்பு கலரில் இருக்கும் அவர் கையும் உள்ள கை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் சொல்லிட்டு ஒரு பில்டப்பு இப்படி பில்டப்பை போட்டு சாவடிக்கிறீங்க ஹீரோ இன்டரக்ஷனை காட்டுங்கடான்னு சொன்னால் சேனலில் வந்து மூவியோட கிளிப்ஸை வந்து நாங்கள் போட மாட்டோம் ஏன்னா தேட்டர்லேருந்து எடுத்தது பைரசின்னு சொல்லிட்டு நாங்கள் போட மாட்டோம் ஆனால் இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனை நான் வந்து போட தான் போகிறேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நான் போட தான் போகிறேன் அது ஹீரோ இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு வரேன் அதுதாங்க ஹீரோ இன்ட்ரடக்ஷனு சுறா படத்தை கார் பெஸ்ட் ஆகுது சுறாவே அவங்க அட்டன் ஃபுல்லாக போகுது அதுலேருந்து ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனை வந்து எடுத்து வச்சுருக்காங்க
bloody rascal. சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அப்படி ஜம்ப் பண்ணி போட்டுட்டு அவர் எங்கே போகிறாருன்னா ஒரு கப்பலுக்கு போகிறாரு. கப்பலில் வந்து கண்டெய்ன்மெண்ட்டில் வந்து ஒரு சில தப்பான பொருட்கள்லாம் வந்து இருக்கும். அந்த தப்பான பொருட்களை வந்து இவங்க கடலில் இருக்கும் போதே எடுத்துகிட்டு வந்து பாட்டி யாருக்கிட்டையும் அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அவங்களோட வேலையே வந்து இதுதான். முந்தின தலைமுறையெல்லாம் வந்து நாட்டுக்காக போராடுவாங்க, ஆனால் இவங்க வந்து நாட்டுக்காக போராடாமல் இவங்க இந்த மாதிரி காமெடிஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை கடந்து கரெக்டாக வந்து கோஸ்டல் கார்டு வராங்க. கோஸ்டல் கார்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது அவங்க லெஃப்ட்டில் பார்க்குறாங்க, ரைட்டில் பார்க்குறாங்க, ஆனால் மேலே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மேலே வந்து நல்லா சர்க்கஸ் பண்ணுறான் நீ கட்சியில் வில்ல என்ன சொல்லுவான், வில்லன் யாருன்னா நம்ம சேஃப் அலி கான் பைரா அந்த கேரக்டர் பண்ணுறவர். வில் பைரா என்ன சொல்லுவார், இல்லை நம்ம போட்டு தரலீங்களான்னு சொல்லி சொன்னோன்னே எப்போவுமே ஹீரோ தான்டா, இல்லை இல்லை இதெல்லாம் வேலைக்காகாது சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணுறாங்க. வில்லன் ஆச்சே கடலுக்குள்ளே போயிடுறாரு. ஹீரோ வந்து கரெக்டாக போட்டு மேலே நிற்கிறாரு. வருஷம் நாலு ஊர், அந்த நாலு ஊருக்கு வந்து ஒரு ஆயுத பூஜை வந்து நடத்துவாங்க. அந்த ஆயுத பூஜை அப்போ என்ன ஆகும்னா நாலு ஊருக்காரங்களும் வந்து சண்டை போடுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து முன்னோர்கள் யூஸ் பண்ண ஆயுதத்தை வந்து அவங்க ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து அவங்களோட பழக்க வழக்கம். ஸோ அதனால் வந்து அதை வந்து பழக்கமாகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து ஹீரோவாச்சு ரொம்ப நல்லவராச்சு, நல்லா சண்டை போட முடியும், பட் இருந்தாலும் எதுக்கு வேஸ்டார், அதெல்லாம் ஜெயிக்க போகிறேன், சண்டை வேணாமே, அவருக்கு கொடுத்துடலாம், அவர் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எடுத்துகிட்டு போகல, அவருக்கு கொடுத்துடலாமேன்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம வில்லன் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி வந்து நம்ம வில்லன் சொல்கிறாரு. சொன்னோன்னே சரி வா சண்டைக்கு வா, இருந்தாலும் நான் அதான் ஜெயிக்க போகிறேன், இதையும் வேஸ்ட்டாக சண்டை போடுறேன்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு சண்டையை போட்டு நம்ம ஜெயிச்சு அந்த ஊருக்கு வந்து கொடுத்துட்றாரு. யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த இன்சிடென்ட்லாம் முடிஞ்சோன்னா மறுபடியும் வந்து பாட்டி வந்து ஒரு ஆர்டர் தராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். அந்த ஹீரோ என்ன சொல்கிறாரு, வேணாம், கோஸ்டல் கார்ட்ஸோட சர்ச்சிங் வந்து பயங்கரமாக இருக்குது, அவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, நம்மளால வந்து ஈஸியாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறோன்னே வில்லனாச்சே, நான் வில்லன்டா, நீ தான்டா ஹீரோ, நீ நல்லவ பண்ணு, என்ன ஏன் பண்ண சொல்கிறேன்ற வந்து யூ கிவ் மேன் வை மீ வில்லன் வந்து சொல்லிட்டு சரி ஓகே நீ போய் தொலை, ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் வர தந்தாடா நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்ன ஏன்டா மறுபடியும் கூப்பிடுறீங்கன்னு சொன்னா சரி வா வந்தா என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி 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 வகுந்து விடுவேன், கூப்பிட்டு போறாங்க. சரி அவங்களும் வந்து போறாங்க. போயிட்டு இருக்கும் போது கடத்திட்டு எல்லாமே வந்தோன்னே கரெக்டா கோஸ்டல் காட்டிக்கிட்ட வந்து நம்ம தேவாரா கேங் வந்து மாட்டிக்கிது. ஓகே மாட்டினோன்னே அவர் கோஸ்டல் கார்டு வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு அவரும் வந்து ஒரு பூம திங்ஸை வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் பரம்பரையை பார்த்து தான் நானே இந்த கோஸ்ட் கார்டுக்கு வந்தேன், உங்கள் பரம்பரை பேர்பட்ட பரம்பரை, நீங்கள் வந்து இப்படி திருட்டுறீங்களே, நீங்கள் அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என் கிழமை எம்ஜிஆர்ன்ற மாதிரி வந்து அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆப்கானிஸ்தான் அப்பாவி மக்கள் சாவறாங்க, எதுக்காக சென்னையில் இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு பேச ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம ஹீரோ தெரிஞ்சிடுறாரு. ஹீரோ வச்சு சிம்பிளாக ஒரு ஆற்ற சொன்னோன்னா வந்து தெரிஞ்சிடுவார். இன்பிட்வீன் என்ன பண்ணுறாங்க, நம்ம தேவாராவோட கேங் ஆளுங்கலாம் வந்து கோஸ்டல் கார்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து இவர் அட்டாக் பண்ணாதீங்க, ஏதேதோ பேசுறீங்க நல்லவன்னு சொல்லி எல்லா பேரையும் தப்பிச்சு வச்சு இந்த கோஸ்டல் கார்ட்ஸை காப்பாற்றிட்டு வந்து இனிமேல் ஆர்டர் கொடுக்குறவங்ககிட்ட என்ன சொல்கிறான், நான் இனிமேல் போக மாட்டேன், யாரையும் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வேலியாக நிற்கிறார். கடலுக்குள்ளே யார் போனாலும் மீன் பிடிக்க வேண்டிதான் நீங்க போகணும், வேறு எதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு பாதுகாப்பாக வந்து நிற்கிறாரு. பாதுகாப்பாக வந்து நின்றுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சு போட்டு அவங்களை இழுத்து போட்டுன்னு சொல்லி அது ஒரு மாண்டேஜ் ஷார்ட்ஸாகவே வந்து போச்சு. அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க, அப்படிதான் இருந்துச்சு. சரி ஓகே போன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு அடுத்த கட்டம் வில்லன் என்ன பண்ணுவான், போட்டு தள்ளுவான். அதுதானே ஃப்ளாஷ்பேக்னாலே ஹீரோஸ் ஆகணும், அதுதானே பழக்கம். ஸோ அதனால வந்து வில்லன் வந்து பிளான் பண்ணுறான் எப்படி தேவாராவ போடலான்னு சொல்லிட்டு அந்த ஊர் கிராமத்தில் இருக்க ஒருத்தனுக்கு வந்து உன் தங்கச்சியை வந்து என் தம்பி கல்யாணம் பண்ணிப்பான் சொல்லி சொல்லிட்டு தேவாராவை கூப்பிடு, தேவாராவெலாம் அந்த கல்யாணத்துலாம் நாங்கள் தேவராவை போட்டு தள்ள போகிறோம்னு சொல்லி சொன்னோன்னே அவரையும் வந்து கூப்பிட்றாரு. தேவராவை நல்லா குடிக்க வச்சு அவன் ஸ்டெடியாக இருந்தால் அவனால் நம்மளால் ஒன்றும் கூட நிற்க முடியாது, அவனை போதையாக்கி அவனை சாவடிப்போம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். ஹீரோ வச்சு எடுத்தோன்னு குத்து வாங்கி செத்துருவாரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அடிச்சு போட்டு எல்லா பேரையும் சாவடிக்க போறாரு. கட்சியில் அவர் சாவலையா, அதுதான் எனக்கு ட்விஸ்ட், நான் சாவல, நான் இங்கே தான் இருப்பேன், எவனாச்சும் இனிமேல் கடலுக்குள்ள தப்பா செய்ய போனான்னா அவனை வந்து நான் சாவடிப்பேன்
நான் வந்து பயமா அவங்க கூப்பிட்டு தூரமா இருக்கேன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? இவன் தான் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சில்ல. இன்டர்வல்லே அவனை போட்டு தள்ளிட்டா பார்ட் ஒன் பார்ட் டூ எடுக்க தேவையில்லைல்ல. ஏன் எங்கள் காசை கறியாக்குறீங்க? நான் கேட்குறேன், கேப்பனே கேட்க மாட்டேன் சொல்லி இன்டர்வல் போட்டு முடிகிறாங்க. இன்டர்வல் போட்டு முடித்தோடனே பிரகாஷ் ராஜ், இதுதான் நடந்திருக்கு, இதோடு முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இன்னும் இருக்குன்னு சொல்லணும். அந்த போலீஸ்கார் அப்படியா சொல்லுங்க, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க சொல்லி கேட்கவா, நீ எதுக்கு வந்த? நீ அந்த டெரரிஸ்ட் பிடிக்க தானே வந்த? நீ இன்னும் ஊர் கதை பேசிக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு சொல்லி அடிச்சிருக்கணும். யாருமே கேட்கல, அவங்க கூட உட்காந்து அந்த போலீஸ் அதான் சரின்னு சொல்லி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இன்னொன்னா 28 வருஷம், அதாவது சின்ன பையன் வந்து வளர்த்து ஜூனியர் இந்தியாராக ஆயிடுறார், ரெண்டாவது ஜூனியர் இந்தியா. அவர் வந்து பயந்தாங்குடி, அப்பா வந்து வீரன், இவர் வந்து ஒரு சூரன்ற மாதிரி வந்து ஒரு காமெடி பண்ணுறாங்க. அவர் வந்து பயந்தாங்குடி, இவருக்கு வந்து எதுவுமே வராது, இவருக்கு வந்து சண்டை போட வராது, அது பண்ண வராது, இது பண்ண வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் பிட்வீன் ஒரு ஹீரோயின் கேரக்டர், அதை பற்றி பேச விருப்பப்படலை. ஸோ அதனால் வந்து நான் கதையை பற்றி மட்டும் பேசுகிறேன், மற்ற எதை பற்றியும் நான் பேசலை, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஊருக்கு வந்து அந்த ஆயுதம் வேணும், அந்த ஆயுதம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால் எங்கள் ஊரில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, நீ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி வில்லங்கிட்ட போய் கெஞ்சுறாரு. வில்லன் என்ன சொல்கிறாரு மறுபடியும், அதேதான் வந்து சொல்றாரு. அவரோட ஆட்டிடியூட் மாற மாட்டேங்குது. சரி அதுதானே உனக்கு வேணும், நான் பண்றேன்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை சொல்லிட்டு அவரு சண்டைக்கு வராரு. என்ன பண்றாருனா, ஆப்போசிட் கேங் வந்து ஒரு தண்ணியை குடிச்சிட்டு தான் வந்து சண்டை பண்ணும், ஓகேவா? இவர் என்ன பண்ணிடுறாரு, தண்ணியில வந்து போதையை கலந்து விட்டுறாரு. ஸோ அதனால எல்லாத்தரும் போதையில வந்து அடிச்சு போட்டு இவர் வந்து ஜெயிச்சு ஆயத்து வந்து எடுத்துட்டு போயிடுறா. ஏன்டா பச்சை போய் பேசுற? இல்லை வந்து கண்டுபிடிச்சான், இவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், இவன் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான் சொல்லி சொன்னோன்னே இன்னொருத்தர் வந்து ஹீரோ வந்து பில்டப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாரு அவன் வந்து உங்க போதையில் அடிச்சான்னு நீ சொல்ற, ஆனா இன்னும் அவன் ஏன் எரிஞ்சிக்கல? அவனுக்கு எரிஞ்சிக்கல, அவன் பர்சனல் மேட்டர், அதெல்லாம் நம்ம எது கேட்கணும். நீ என்ன கேட்ட? ஸோ அதனால அவனோட அட்டி வந்து பயங்கரமாக இருக்கு, அவன் கிட்ட போகாதீங்க சார்னு கிவா சார் அப்படின்னு போனோன்னா சரி ஓகேன்னு சொல்லி விட்டுறாங்க. இன் பிட்வீனில் நம்ம சைஃப் அலி கான் என்ன பண்ணுறாரு, இத்தனை வருஷத்தில் அவர் வந்து ஒரு கேங்கை வந்து ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி யாரை கொள்றது தான் தேவரா. இன்னும் ஒரு 10 வருஷம் வைட்டு அவர் செத்தே போயிடுவார். அதுக்கு வந்து நீ 12 வருஷம் கேப் வச்சு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணுற. நாளைக்கு சாவ பிறக்கலையே போட்டு தள்ளுறிய வைக்கமா அவனுக்கெல்லாம் என்னத்தை சொல்ல, ஓகேவா? அந்த தேவரா கொள்றதுக்கு ஆள் செட் பண்ணுறாங்க. அந்த ஆளு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கிட்ட போயிட்டு சினிமா சம்பந்திக்கிறாங்க. இவர் வந்து போயிட்டு ஏன்னா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்கலாகி இவர் அடித்து போட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங்கில் அடி அவங்க கிட்ட போய் என்னடா பண்ணேன், இல்லை என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக பேசினாங்க, ஸோ அதனால தான் வந்து நான் இது பண்ணிவிட்டு வந்தேன் சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே அவன் செத்துட்டாண்டா அந்த மாதிரி வந்து பிரகாஷ் ராஜ் சொல்கிறாரு. சரி நான் வேணா போயிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பிக்கு வில்லங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு அவர் மறுபடியும் போகிறாரு. வில்லன் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு நீயும் எங்கள் ஆளுவும் வந்து கடலுக்கு போகிறாங்க தப்பு வேலை செய்கிறதுக்கு, ஓகேவா? அதுக்கு வந்து நீ வந்து சப்போர்ட்டாக இருக்கணுன்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மா வந்து பிரகாஷ் ராஜ்கிட்ட போய் சொல்லுவோம், ஐயோ என் பையன் என்ன கடலுக்கு போகிறான், அவங்க பையனாக இருந்தாலும் அவர் கொண்டுடுவார், அவர் இந்தியன் தாத்தாவோட மறுத்திரவியாச்சேன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே பிரகாஷ் ராஜ் வந்து மறுபடியும் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இவரோட ஊர்ல வந்து யாராச்சும் ஒருத்த வந்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பான் தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த ஆடு போல இருக்குது. மறுபடியும் கதை சொல்றாரு, தேவரா எப்பவோ செத்துட்டான் தெரியுமா மேடம் சொன்னானே பிரசாத், what a surprise. சரி ஓகே, அது யாரு கொண்டது, அவன் பையன் தான் கொன்னான், கொண்டுட்டு அவன் தான் வந்து கடலுக்கு போற எல்லாத்தையும் வந்து சாவடிக்கிறான் சொல்றான். சரி ஓகே, அவனை ஏன் சாவடிச்சா சொல்லி ஒரு கேள்வி வரும்ல, அதுவும் படம் ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சா என்ன அர்த்தம், பாட்டு வெளியீடு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம், அதே காரணத்தை தான் வந்து கொடுத்து தெரிஞ்சிருக்காங்க. அதே டெய்லர் அதே வாடகை, பாட்டுக்கு வந்து அவனை ஏன் சாவடிச்சான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏண்டா லேட்டு? இது வந்து என்னோட குமுறல், ஓகேவா? அது வந்து என்னோட குமுறல், ஒரு நாத்துலயும் சரி ஆந்திராலையும் சரி கோட்டு படம்லாம் வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இந்த படத்தெல்லாம் நீங்க பாராட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றது கொண்டு கோட்டியாச்சா கதைன்னு ஒன்று இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருந்துச்சு, இதுல ஒரு வித்தியாசமும் கிடையாது, அரைச்ச மாவை தான் மறுபடியும் போட்டு அரைச்சிருக்கீங்க.
ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய பில்டப்பு. ஆனால் இப்போ படத்துக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ இவ்வளோதான் தேவாராவை பற்றி நான் சொல்கிறதுக்கு. இன்னும் படம் ஓடிடியில் வரட்டும், இனி டீட்டெயில்டாக பிடிச்சிக்கலாம் ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மாவட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ டே, நன்றி, வணக்கம், பை பை.